ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டம்ளர் அரிசி வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபி. இதை நீங்கள் நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாம், ஏன் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இது மாதிரி சிம்பிளாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. சாப்பாடு செய்வோம்ல அந்த புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம். எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தண்ணியும் அளந்து சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா ரெண்டு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு இதை அப்படியே ஒரு ஜல்லியில் வடிய விட்டுடலாம். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. இப்போ இந்த அரிசியை அப்படியே ஜல்லியில் வடிய விட்டுடுங்க. இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி நல்லா ஒட்ட வடியட்டும். அப்போ தான் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்க பார்த்து நல்லா அரைபடும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு குட்டி பவுலில் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இதோட ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு இதை அப்படியே ஊற விட்டுடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதும் நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கழுவி வடிய வச்ச அரிசி நல்லா வடிஞ்சிருச்சு. தண்ணி இது மாதிரி ஒட்ட வடிஞ்சிருக்கணும். தண்ணியே சுத்தமாக இல்லை பாருங்கள். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து இந்த அரிசியோடு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்த பிறகு நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு பதத்துக்கு அரைபடாது, குறகுறப்பாக நோய் பதத்துக்கு அரைபடும். அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்து கலந்த அரிசியை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றி இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரவை பதத்துக்கு இல்லாமல் இது மாதிரி நோய் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். கோதுமை ரவை இருக்குள்ள அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அப்படியே இருக்கட்டும், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் இதோட 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வீர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே செவர வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலைலாம் நல்லா வறுபட்டு செவந்ததும் இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடுகு சீரகம் பொறிஞ்சி பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இதோட நம்ம ஊற வச்ச புளி கரைசலை நல்லா கரைச்சிட்டு வடியை விட்டு சேர்த்துக்கங்க. இது மாதிரி கைகளிலே வடிகட்டி சேர்த்துக்கங்க. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சோம். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ அரிசி எடுத்துள்ள அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு கடைசியாக ஒரு முறை உப்பு இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அரிசி பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு சேர்த்து கலந்திங்கன்னா கட்டிப்படாது. இது மாதிரி நல்லா கலந்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கிட்டில் போட்டு மூடிடலாம். 1-2 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அரிசி நோய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை திரும்பவும் மூடி 1-2 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். நல்லா இது மாதிரி கலந்துட்டு மூடி விடுங்க. 1-2 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு மூடுனீங்கன்னா நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி நல்லா வெந்து பூத்து வந்திருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக தரலாம், மதிய லன்ச்சுக்கு கூட செஞ்சு தரலாம். நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். காய்கறிலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான லன்ச் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க.
ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை சுட சுட பிளேட்டில் வச்சு இது கூட அப்பளம் பத்தெல்லாம் வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.